ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்று நாம் காண்பது சமூக மாற்றத்தின் கோட்பாடுகள், தியரிஸ் ஆஃப் சோசியல் சேஞ்சஸ். தட்டையான அல்லது நேரான கோட்பாடு, லைனர் தியரி. நேரான கோட்பாடு ஒரு நேர்கோட்டையோ அல்லது ஒரு திசையையோ குறிக்கின்றது. நேரான கோட்பாடு பரிணாம வளர்ச்சி விதத்தில் சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பற்றி விளக்குகின்றது. ஆரம்பம் முதல் இதுவரை பல்வேறு சிந்தனையாளர்கள் இருக்கின்றனர். குறிப்பாக ஸ்பென்சர் என்ற அறிஞர் பரிணாம வளர்ச்சியை ஒரு பொருளில் மறைந்திருக்கும் குணாதிசயங்களை வெளிக்கொணாடுதலின் செயல்திறன் என கூறுகின்றனர். மெல்ல மெல்ல எளிய நிலையிலிருந்து ஒரு கூட்டு சிக்கலுக்கு வரை எட்டிச் செல்லும் ஒரு செயல்திறனாகும். மானிட சமுதாயத்தில் நேரான முன்னேற்றத்தை குறிப்பிடுவதற்கு சமூக பரிணாம வளர்ச்சி கோட்பாடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதில் ஒரே மாதிரியான கலாச்சாரங்களை கொண்ட பழங்கால குழுக்களிலிருந்து வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நவீன சமுதாயம் வரை உள்ள முன்னேற்றத்தை நாம் காணலாம். இது நேரான கோட்பாட்டிற்கு உரிய எடுத்துக்காட்டாகும். ஆரம்பத்தில் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சமூகத்தையும் உயிரியலையும் ஒன்றாக கருதி ஒப்பிட்டார். மானிட சமுதாயம் உயிரினத்தைப் போலவே பிறப்பு, வளர்ச்சி, அழிவு மற்றும் இறப்பு போன்ற நிலைகளை கடந்து செல்கின்றது என கூறுகின்றனர். மேலும் சமூக அமைப்பில் உள்ள ஒரு கட்டுக்கோப்பமைப்பு மற்றும் பணிகள் போன்றவர்கள் உயிரினத்தைப் போல இருப்பதாக கூறுகின்றனர். காம்டி என்ற சமுதாயத்தின் வளர்ச்சியை பின்வரும் நான்கு நிலைகளை விளக்குகிறார். அவைகள் ஒன்று தத்துவ ரீதியாக, இரண்டு கோட்பாட்டு வாயிலாக, மூன்று சிறிய அளவிலான காரணம் வாயிலாக, நான்கு அறிவியல் ரீதியாக. எம்எல் டர்கம் என்ற அறிஞர் கண்மூடித்தனமாக ஒற்றுமை என்ற நிலையிலிருந்து காரணங்களோடு கூடிய ஒற்றுமை என்ற அளவில் சமூக மாற்றத்தை அலசி ஆராய்கின்றார். மார்க்கன் என்ற அறிஞர் சமூக மாற்றத்தை அடிமைத்தனத்திலிருந்து நாகரிகமான சமுதாயம் வரை எடுத்து அலசுகின்றார். க்ரோஸ், ஹெகல், டோனி, சர்வோகின் போன்றவர்களெல்லாம் சமூக முன்னேற்றத்தை வரலாறு பூர்வமாக செயல்திறன் ஆராய்கின்றனர். கார்ல் மார்க்ஸ் என்ற அறிஞர் சமூக மாற்றத்தை அங்கும் இங்கும் அலைந்து வாழ்தல், விவசாயம், நிலப்பரப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் என்ற அளவில் விளக்குகின்றார். சமூக பரிணாம வளர்ச்சி முன்னேற்றத்தின் ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டையும் மாற்றத்தின் திசையையும் குறிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நிலையை கொண்டதாக இருக்கின்றது. சமூக மாற்றத்தின் தட்டையான கோட்பாடு பரிணாம வளர்ச்சி என்ற இதிலேயே விளக்கப்படுகிறது. வட்ட வடிவமான கோட்பாடு, சைக்ளிக்கல் தியோரி. இந்த கோட்பாடு தட்டையான கோட்பாட்டிற்கு எதிராக காணப்படுகிறது. வட்டம் என்பது ஏற்றம் மற்றும் இறக்கம் என்பதனை குறிக்கின்றது. வாழ்வில் பிறப்பு மற்றும் இறப்பு நிகழ்கின்றது. இவைகள் எல்லாம் சமூக மாற்றத்திற்காக விளக்கப்படுகின்றன. சமுதாயம் பல்வேறு கோணங்களில் மாற்றங்களை பெற்ற வண்ணம் உள்ளது. இதில் முன்னோக்கி செல்தல் மற்றும் பின்னோக்கி செல்தல் ஆகியவைகள் காணப்படுகின்றன. இந்த கோட்பாட்டை பொறுத்த மட்டில் எது முன்னேறி சென்றாலும் அது ஒரு கட்டத்தில் பின்னடைவு என்ற ஒரு நிலையை பெறும் ஆஸ்பர்ட் ஸ்பெங்கல், டயன் பி ஷேப்பின், குரோபர், சரோகின் மற்றும் பல வரலாற்று நிபுணர்களும் பொருளாதார நிபுணர்களும் சமூக இயக்கத்தில் எப்பொழுதும் ஏற்றம் மற்றும் இறக்கம் இருந்து கொண்டிருக்கும் என குறிப்பிடுகின்றனர். மேலும் இவர்கள் மாற்றத்தின் திசை உறுதியான ஒன்றாக இருக்காது என்கின்றனர். சமுதாயம் வளர்ச்சி மற்றும் பக்குவமடைதல் என்ற அளவில் மட்டும் மாற்றம் பெறவில்லை, இதோடு பாதிப்பு இறக்கம் என்பதையும் காண்கிறது. ஆஸ்பர்ட் ஸ்பெங்சர் அவரது புத்தகமான மேற்கின் இறங்குமுகம், த டிக்ளைன் ஆஃப் த வெஸ்ட் என்பதில் அனைத்து பண்பாடுகளும் வருடத்தின் காலங்களில் போல் தொடர்ச்சியாக பக்குவமடைதல் மற்றும் வளர்ச்சி மற்றும் இறங்கும் விதம் ஆகியவற்றை தாங்கிச் செல்கின்றன என கூறுகின்றார். நிலையான கலாச்சாரம் எதுவுமே கிடையாது. டயன் பி என்ற அறிஞர் ஒரு குறிப்பிட்ட சவாலுக்கான பதில்கள் என்ற அளவில் எல்லா நாகரிகங்களும் ஏற்றம், இறக்கம் ஆகியவற்றை கடந்து செல்கின்றன என கூறுகின்றனர். செப்பின் என்ற அறிஞர் சமுதாய மாற்றம், ஏற்றம், இறக்கம் இவர்களோடு தான் இருக்கும் என கூறுகின்றார். குரோபர் என்ற அறிஞர் சமுதாய மாற்றத்தை அலைகளில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஒப்பிடுகின்றார். உதாரணமாக மனித வாழ்வில் காணப்படும் பழக்க வழக்கங்கள், ஆடை அணிதல், சாப்பாடு மற்றும் தொழில் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை கூறலாம். சர்வோகின் என்ற சமூகவியல் அறிஞர் இரண்டு வினமத கலாச்சாரத்தினை குறிப்பிட்டு சமூக மாற்றத்தை விளக்குகின்றார். அதாவது ஒன்று புலன்கள் வாயிலாக வெளிப்படும் கலாச்சாரம், சென்சேட் கல்ச்சர். இரண்டு சரியான கோட்பாடுகளை கொண்ட கலாச்சாரம், ஐடியலிஸ்டிக் கல்ச்சர். ஒன்றிலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு
ஒன்றிலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு நகர்கின்ற பொழுது ஒரு சமமற்ற நிலையை காண முடிகின்றது. அவர் மேலும் கலாச்சாரத்தை பெண்டுலம் அங்கும் இங்கும் ஆடுவதை உதாரணம் காட்டி விளக்குகின்றார். மானிட ஊடகத்தில் முரண்பாடுகள் மற்றும் ஒத்துழைப்பு போன்றவர்கள் எப்பொழுதுமே நிலவுகின்றன. இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாதவர்களாக காணப்படுகின்றன. மானிட சமுதாயத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் பலதரப்பட்ட காரணிகளை அனைவரும் காணலாம். ஆகவே வட்ட ஒழுங்குமுறை கோட்பாடு மனித சமுதாயத்தில் நல்ல சிறப்பு வாய்ந்த அறிவினை கொடுப்பதாக இருக்கின்றது. மானிட சமுதாயம் ஒரு சீரான அளவில் முன்னேற்றத்தை அடையும் நிலையில் இருக்க முடியாது. அவ்வப்பொழுது ஏதேனும் மாற்றங்கள் இருந்து கொண்டிருப்பதை அனைவரும் காணலாம். நன்றி, வணக்கம்.